குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சந்திரா, அந்த பையன் யார் தெரியுதா? நம்ம மலர்மணி பையன். அவனால தான் முடியும் நீ நினைச்சதெல்லாம். உன்னால ஒண்ணும் முடியாது. ஜனங்க கத்துத இதுல கூட எனக்கு நம்மளுக்கு புதுசு இல்ல, இதுல கூட இப்படி இருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்ட. அப்ப வெற்றி பெற கத்துறாரு, சாமியம்மா சாமியம்மா சாமியம்மன். இந்த படம் வந்து 7 வருஷம் ஆக போகுது, ஆனா மக்கள் எல்லாருமே வந்து எப்ப ரெண்டாவது பாட்டு விடுவீங்க அப்படின்னு ஆர்வமா இருக்கிறாங்க. என்னையும் விட மாட்டாங்க, உங்களையும் விட மாட்டேன். வேலு குத்தி எல்லாம் சாமி ஆட்டின்னு வராங்க. ஆமா, பம்பா நான் எல்லாம் உண்மைதான் நினைச்சேன் சார். நான் படம் பாக்குறப்பறம் இவ்வளவு பேரு சாமி ஆட்டின்னு வராங்களே, உண்மையில பம்பை உடக்கதான். உங்க மேல மட்டும் ஏன் சாமி வரல அப்படின்னு கேட்டாரு. தனுஷ் சார் கூட சாப்பிட்டியா சாமியம்மா, அட பாவிங்களா, தூக்கத்தை கட்டின்னு வந்து உட்கார வச்சிட்டீங்கல்ல, அதெல்லாம் கேப்ப. என்ன மாதிரிதான் அவரும் சாமியார் உருவத்துல இருப்பாரு. நல்ல ஒரு வார்த்தை, சாமியாரம்மா நீங்க வந்து ஒரு கவனமா சொல்லு அப்படின்ற எனக்கு அறிவுக்கொள் மாதிரி அவர் கொடுத்த ஒரு தெய்வம் மாதிரி. ஆனா இவர் இப்போ நீ சொல்லிதான் எனக்கு ஒரு அதிர்ச்சி தெரியுது, இவர் செத்துது எனக்கு தெரியாது. நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வந்து வட சென்னையில வந்து நீங்க நடிச்ச கேரக்டர் தான் தெரியும். ஸோ எங்களுக்கு தெரியாத உங்களோட மறுபக்கத்தை நீங்க தான் சொல்லணும். உங்களோட பேர்ல இருந்து ஆரம்பிச்சு. என் பேர் குள்ளப்பட்டு, சாமியாரம்மான்னு கூப்பிடுவாங்க. வெளியில வந்து ரோட்ல பூ வைப்பேன், அதை பார்த்துட்டு தான் வந்து சாரி என்னை கூப்பிட்டுது, இந்த மாதிரி படத்துக்கு நடிக்கிறீங்களாமான். இங்கே சிவகுமார்னு ஒருத்தர் இருந்தாப்பில், அவங்க கிட்ட போய் சொன்னோடனே நான் சொன்னேன், சாமி சீ நான் தான் வரேன், மற்றதுனா எனக்கு தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் போனேன், சாமி இந்த மாதிரி கோயிலில் தான் போய் என்னை உட்கார வச்சுக்கிறேன் கேட்டா. அப்போ தனுஷ் சார் போனார், காலம் வந்தாச்சு அவருக்கு சொன்னதாங்க. அதுங்க கூட அங்கே இது காசி மூட்டிக்கிட்டோம் நாங்கள். அங்கே வந்து ராஜன், சந்திரா நல்ல பொண்ணு, அது நல்ல மெல்ல பார்த்துக்கோ, பார்த்தோம் நடந்துக்கோ அப்படின்னு. அதோட வந்து அங்கே தான் காசி மாட்டியா தான், சந்திரா நீ ஐதுரமா, அழுவாதான் இருக்கக்கூடாது ஐதுரமான. அதுக்கு அடுத்தது வந்து 100 அடி ரோடாது பூந்தமலை, அங்கே கூப்பிட்டாங்கன்னு போனேன். அங்கே வந்து இந்த மாதிரி இந்த மார்வடி கடையில் வச்சு நகைங்க வச்சு பிரச்சனையாகும், பண்டு பிடிச்சி அது கொடுக்கல. அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, இந்த சந்திராவும் நானும் நிற்போம். அப்போ வந்து தனுஷ் சார் போகிறாரு, சந்திரா அந்த பையன் யார் தெரியுதா? நம்ம மனோர்மணி பையன். அவனால தான் முடியும் நீ நினச்சதெல்லாம், உன்னால் ஒன்றும் முடியாது. இது இந்த 3 டேலுக்கு தான் போனீங்க, எத்தனை நாள் எடுத்தாங்க? அது நான் போயிருப்பேன் ஒரு 20-25 நாள் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் நிறைய எடுத்தாங்க, இப்போதைக்கு இது மட்டும்தான் படத்துல காமிச்சுக்கிறாங்க. அந்த சாமி அண்ணன் சீனு, தனுஷ் வந்து உடம்பு செல்லாத இருந்து தாயத்த மாதிரி நாங்கள் இங்கே போடுவோம், அந்த மாதிரி உத்தரவாச்சு போட்டேன், அதெல்லாம் ஒன்றை காட்டல. மெயினாக நான் கொடுத்த டைலாக் இங்கே வந்து முத்துமரியம்மா கோயிலாண்ட காலம் வந்தாச்சு, அவர் போய் நிற்பார் காலம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன். இந்த கல்யாணம் ஆனவனையும் அப்போ சொல்லுவேன், ராஜனு சந்திரா நல்ல பொண்ணு, நல்லா பார்த்துக்கோ, பார்த்தோம் நீயும் பார்த்தீரு அப்படின்னா பின்னாடி நடக்குது இல்லையா, அதுக்கோசம் அந்த அர்த்தம். வெற்றிமாறன் சார் வந்து இந்த பக்கம் போகும்போது உங்களை நீங்க 1 மாசமா ஷூட்டிங் எடுத்துக்கிறாங்க, எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த மாதிரி தான் பூவு, அப்போ மல்லிப்பூ வந்து கூறு கட்டி வித்துன்னு இருக்கும்போது என்னை பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட உடனே வந்து என்னை கேமரா எடுத்தாங்க. சார் என்ன சார் என்ன எடுக்கிறீங்க, வேர்த்து போய் தண்ணியாக ஊற்றுது. என்னை விட ஒரு 4-5 சாமியாரம்மா போட்டால் இருந்துக்குது. எனக்கு வந்து அவங்களுக்கு அது அமைப்பு ஆயிடுச்சு. அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்கப்பா, நான் சாமி தான் ஆடுறேன், அந்த அந்த இதுனால் நான் போகிறேன், மற்றது எனக்கு சொல்ல சொன்னால் தெரியாது, எனக்கு படிப்பே தான் கிடையாது. இந்த அம்மாவோட சத்தியம் அந்த டைலாக் என்னோட மலப்படம் எத்தனையும் சொல்லிட்டு வந்து போனேன். அதுலேருந்து நான் எப்படி எத்தனை வருஷம் ஆகுது,
அது ஒரு கொஞ்சம் தான் மறந்துருப்போம். பச்சைங்களா தான் அதை ஏற்றி வச்சுன்னு பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த அம்மாவோட இதில் லைனாக சொன்னது இதுதான். முதல் வந்து அவரு காலம் வந்தாச்சுன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வெற்றிமாறன் சார் உங்களை பார்த்துட்டு போயிட்டாருல, பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைலாக் சொல்லி கொடுத்து ரிகர்சல்லாம் பண்ணாங்க. ஆமாம், இங்கே கோயிலாண்ட தான், கோயிலாண்டதான். அங்கே மறுநாள் அங்கே கோயிலுக்கு போகிறோம், மலையனூருக்கு போகிறோம். அப்போ நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ இல்லைம்மா, நீங்கள் நீங்கள் கொஞ்ச நேரம் கூட தூங்குங்கோ, நான் வந்து நான் ஒரு 2 மணிக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. நான் வரவே மாட்டேன்ட்டேன். ஏன்னா கண் முச்சு தான் நாங்கள் வந்து வண்டி போட்டு போவோம், அதில் போய் அங்கே சாமி இது பண்ணுவோம், அதனால நான் வரமாட்டேன்ட்டேன். அவங்க உள்ள நீங்கள் இந்த ஒரு இது வாங்கம்மா அப்படின்னு. அதோட தான் போனவொடனே அங்கே கோயிலில் தான் இந்த மாதிரி தான் உட்கார வச்சாங்க. அதே தான் உட்கார வச்சுட்டேன், உட்காந்து இதுதான் சொன்னேன். சார் போனார், அப்போ இந்த மாதிரி சொல்லுமா, சார் போனால் நீங்கள் வந்து காலம் வந்தாச்சுன்னு சொல்லு அப்படின்னு வந்து அந்த பாப்பா ஒன்று சொன்னிச்சு. ஆனால் பட்டு பட்டும் வந்துச்சு, எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாத எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் இன்னொரு டேக்கு அந்த அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஒரே டேக், ஒரே டேக்கில் அந்த வந்து ஒன்ஸ் மோர் இந்த இதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த இதில் சந்திரா அந்த பையன் யாருன்ற பற்றியா, அப்போ தான் கொஞ்சம் அப்படியே இந்த ஜனங்க கற்றுத இதில் கூட எனக்கு நம்மளும் புதுசு இல்லை, இதில் கூட இப்படி இருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டேன். அப்போ வெற்றி பெற கத்துறாரு, சாமியம்மா சாமியம்மா சாமியம்மன் அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னேன், அப்போ பார்த்துன்னு போக சொல்ல, பையன் யார் தேர்தா, மணவர்படி பையன், உன்னால் ஒன்றுமே முடியாது, அவனால தான் முடியும், எல்லாமே முடியும் அப்படின்னு. நீ என்ன நினச்சாலும் முடியாது, அன்பால் தான் முடியும். நடிச்சு முடிச்சிங்களே, நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தனியா வெற்றி சார் கூப்பிட்டு பேசிருக்காரு, நல்லா பண்ணீங்க அந்த மாதிரி கூப்பிட்டு பேசிருக்காரு. இப்போ நான் வெற்றி மாறின போய் பார்த்தா, ஆனா இந்த மாதிரி பேட்டிக்கு கொடுத்துட்டு வரப்போ இங்க கலனாசிரியர், அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், அங்கால அம்மா வெற்றியா தான் இருக்கா சார் அப்படின்னு. அப்ப ரெண்டு பேர் தான் நாங்க இருந்தோம், அதான் பேசுங்க. இப்ப படம் வந்து 2 பாகமா விட போறாங்க அப்படின்னு சொன்னா, 2வது பாட்டு எடுக்க போறாங்க. ஆமா, அது எல்லாம் இப்ப 6 படம் வந்து 7 வருஷம் ஆக போகுது. ஆனா மக்கள் எல்லாருமே வந்து எப்ப 2வது பாட்டு விடுவீங்க அப்படின்னு ஆர்வமா இருக்கிறாங்க. என்னையும் விட மாட்டாங்க, உங்களையும் விட மாட்டேன். இப்போ போன வாரத்துல கூட வந்து அது என்ன டிவி அதுல வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு இந்த சாமி இதுதான் சார், வேற ஒண்ணு எல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்ல, அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, அதனாலதான் போனா நம்மள உடனே இது பண்றோம். நல்ல இதுதான், நல்ல அங்க என்ன ஒண்ணு அந்த வெற்றி மரம் கேட்டது என்ன, இந்த சாமி இதெல்லாம் வேலு குத்தி எல்லாம் சாமி ஆட்டின்னு வராங்க. நான் எல்லாம் உண்மைதான் நினைச்சேன் சார், நான் பழம் பாக்குறப்போ எல்லாமே நான் போன போறதான் தெரியுது. இந்த மாடி ஊர்லாம் பரவாயில்ல, நம்மளுக்கு ஏத்த ஊடுங்க, உக்காஞ்சி பேச கொள்ள எல்லாம் ஜனம்னு. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது எல்லாம் அட்டை செவருங்கோ அப்படின்ட்டு. அப்போ அந்த உண்மையில சாமி வந்துட்டப்போ ரொம்ப பயந்துட்டாரு சார். ஆனா 2வது வந்து அந்த மாதிரி சாமியெல்லாம் வந்து வைக்க மாட்டாங்களாம். ஆனா என்ன வந்து அந்த சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், எந்த இதுவும் சொல்ல, சாமியம்மா சாமியம்மா சாமியம்மா, இவ்வளவு பேரு சாமியாண்டு வராங்களே, உண்மையில பம்பை உடக்கதான், உங்க மேல மட்டும் ஏன் சாமி வரல அப்படின்னு கேட்டாரு சார். நாங்க செலவு பண்ணி சாமி ஆட்டி நினைச்சத்தான் சாமி வர கூட, நாங்க சத்தியமா வாங்கிக்கிறேன். எங்க எதிர்க்க நீ போறதாங்க ஆளு பாடாரு, அதெல்லாம் முடியாது சார், நான் ஆளுனா நீ எங்க வீட்டுக்கு வா அப்படி கேட்டாரு. ஜாலியா பேசுவாரு தனுஷ் சார் கூட, சாப்பிட்டியா சாப்பிட்டியம்மா, அட பாவிங்களா தூக்கத்தை கட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்கல்ல, நல்லா கேட்பேன் சொல்லுவாரா இவங்க தூக்கத்தை கெடுத்து. ஆமா, நைட்ல எல்லாம் கூட்டு போறாங்கல்ல, இந்த சந்தனம் வைக்கிறது, இந்த பாலாஜி அவங்க பெரிய பொண்ணு ஆயிடும் கோணம் பக்கத்துல, அதுக்கு வந்து என் பீரோ திறந்து அவர் தான் அவங்க கிட்ட சார புடவை எடுத்து வந்தார். என் புடவை என்ன புடவை கட்டணும்னு சூசில் ஆயிட்டாங்க. இன்னும் அது அதெல்லாம் கட்டல இல்ல, மெயினாக இருக்கிறது எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். சாமி ஆண்டுதான் நான் நினச்சிங்கிறேன், இப்போ அடுத்தது வருது இல்லையா, அப்போ வந்து நம்ம மந்திரிச்சு உண்மையிலே சாமி வந்துதா இதை போடுவாங்களா, இல்லை நான் தாய்த்த மாதிரி அந்த உத்தராட்சி கொட்டை போடணும் அது போடுவாங்களான்னு தெரியல. ஆனால் அதை காட்டணும் எப்படின்னா, 5 வயசுல அவனுக்கு உடம்பு சரியாது ஆயிடுது. சரி சரி, அதே மாதிரி ஒரு பையனை செட் பண்ணி உண்மையில அந்த பையனை பேபிச்சிருந்து நான் அதை சரி பண்ணிக்கிறேன். நான் அதை நினச்சிங்கிறேன் அடுத்தது போட்டுடணும். அப்புறம் கோயில்ல இந்த மாதிரி கோயில்ல நிக்க வச்சு இது பண்ணாங்க, நிறைய எடுத்தாங்க. ஷூட்டிங்ல எடுக்கிறப்ப அந்த பையன் உண்மையே வந்தாச்சு, உண்மையில அந்த பையனுக்கு உடம்பு சரியாது. சரி பண்ணிட்டீங்க நீங்க, அது அந்த வந்த உண்மை ஓடிடுச்சு. அப்படியா, அது காசி மோடு. படம் தவிர்த்து நீங்க வந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இப்படி முத முதல்ல வந்துச்சுன்னா? எங்களுக்கு வந்து அதான் சாமி தான், சாமியை நினச்சி நான் கோயிலுக்கெல்லாம் போவேன். மலையனூருக்கு போனேன் 22 வயசு, அப்பத்துலேருந்து நான் வந்து அந்த கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ போன உடனே அந்த அம்மா எனக்கு தன்னாலேயே
நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அன்றைய நைட்டு என் கிணவிட்டே அந்த அம்மாவை பார்த்தேன். அதில் இருந்து வந்து இந்த சடை வந்து ஒரு 26 வருஷம் சடை வந்து குறிவாக்கெல்லாம் சொல்லுவேன், எல்லாமே பண்ணுவேன் நான். இந்த இந்த படத்தில் வந்து டேனியல் பாலாஜி இருந்தார். ஆமாம், அவருமே வந்து நடிகராக மட்டும் இல்லாமல் அவர் ஆவடியில் வந்து ஒரு கோயிலும் கட்டியிருந்தார். அவருக்கும் தெய்வ பக்தியில் இருந்துச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கீங்களா அவர்? ஆ, எல்லாமே தான் பேசி போனப்ப யாருக்கிட்டையும் நான் பேசலை. அப்புறம் அந்த அன்புன்ற எல்லாமே அப்புறம் போக எல்லாமே சாமியம்மா சாப்பிட்டியா எல்லாம் இது பண்ணி அந்த பாலாஜின்றவில் அவரும் அந்த எப்போ பாரு காபி வேஸ்ட் நானும் அந்த தான் கட்டின்னு போவேன். அவரும் அது பண்ண எல்லாமே நல்லா தங்கமான சாப்பிட்டியாம்மா நம்மளை அந்த சூட் நேரத்துக்கு மட்டும் மாமாமா சாமியம்மா 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 அப்படின்வாங்க. அதுக்கும் எனக்கு உசார் சொல்லுவாங்க. நான் போயிட்டேன்னா நான் ஏற்கனவே எல்லாரையும் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு படிப்பு எடுத்து கிடையாது. சார் என்னை கூப்பிட்டாரு, நான் வந்திருக்கேன், எனக்கு வந்து தெய்வம் இது தான் அப்படின்னு. அதே மாதிரி அதில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த காசுக்கு ஒரு 50 பேர் 20 பேர்லாம் வரும் போல அவங்க கூட நம்மக்கிட்ட பாசமாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரங்கும். ஆமாம், இந்த இந்த டேனியல் பாலாஜி இருக்காரு, இப்போ ரீசெண்டாக வந்து இறந்துட்டார். எனக்கு தெரியாதுப்பா, நாங்கள்லாம் நல்லா அந்த வடசென்னையில் அவ்வளோ ஒரு நாங்கள் நடித்தவங்க தான். ஆனால் நீ இப்போ சொன்ன பிற்பாடு தான் எனக்கே ஒரு அதிர்ச்சியெலாம் இருக்குது. என்ன மாதிரி தான் அவரும் சாமியார் உருவத்தில் இருப்பார். நான் நல்ல ஒரு வார்த்தை சாமியாரம்மா நீங்கள் வந்து ஒரு கவனமாக சொல்லு அப்படின்ற எனக்கு அறிவுகோள் மாதிரி அவர் கொடுத்த ஒரு தெய்வம் மாதிரி புரியுது. ஆனால் இவர் இப்போ நீ சொல்லி தான் எனக்கே ஒரு அதிர்ச்சியெலாம் தெரியுது. இவர் செத்துதே எனக்கு தெரியாது. நல்ல நல்ல மனுஷன்மா சமுத்திரகனி அவங்க கூட தான் இருப்பார். அவரே ஒருத்தாங்க நான் வந்து இந்த மாதிரி போதியில மாதிரி வர்றாங்கல்ல, இது உண்மையில பாத்தீங்க இப்படி தான் குடிச்சு சண்டை போடுங்களான்ட்டேன். இந்த சாமியம்மாவுக்கு ரொம்ப வாயா இருக்குது. சாமியம்மா அவங்க ஒரு உட்கார வெயிட்டார் போன புதுசுல சமுத்திரகனி சமுத்திரகனி. அப்புறம் சாமியம்மா சாப்பிட்டீங்களா அந்த வேலெல்லாம் குத்தின்னு பண்ணாங்க பத்தியா, அவருக்கு காலுக்கு தண்ணி எல்லாம் ஊத்த சொன்னாங்க. அப்புறம் வெற்றி மரம் வந்துட்டு இந்த குங்கு மஞ்சா வைக்கிறதுல நீ வைக்கக்கூடாதுமா, நீ தனியாக சாமியார் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு அது முடிஞ்ச ஒன்றும் அவ்வளோ ஒரு தாயம் பிள்ளைய மாதிரி அவ்வளோ இதுவாக பார்க்கறதுக்கு எப்படி எப்படியோ இந்த படத்துங்களை பார்க்குறாங்க. ஆனால் நேரில் போய் பார்த்தப்பட்டு தான் அவங்களோட அன்பு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. யாரை பற்றி நான் குறை சொல்கிற அளவில் அவங்க யாரும் என்ன இது பண்ண எல்லாமே நல்லது. இந்த சார் செத்துதே எனக்கு ரொம்ப இதுவாகும். எனக்கு இப்போ நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். சார் புள்ள சொல்கிறேன் அதை போட்டேன்னு எனக்கு தெரியாது சார். பாலா சார்ன்னு தான் சொல்லுங்க. படத்தில் பேசியிருப்பீங்க டைலாக், அது எல்லாமே வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ஃபோனில் வந்து மீமா பேஜ் வந்து போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்க, வைரலாக போய்கிட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா? அது எதாவது பசங்க காட்டுது எனக்கு தெரியல. அது நேற்று முதல் அது கூட ஒரு பையன் பூ வாங்கின காமிச்சு அதை பாரு ஆயா நீ வடச்சென்னா எதை பாருன்றான், எனக்கு தெரியல. எங்கள் பேத்தி தான் பார்த்துட்டு எனக்கு காட்டுது. இப்போ ரொம்ப இதுவாக போகுது எனக்கே தெரியல. இப்போ நீங்கள் வந்த பிறகு தான் இந்த மாதிரி ஏற்கனவே 2-3 பேர் வந்தாங்க. நான் பேட்டியெல்லாம் கொடுக்கல, நான் எனக்கு முடியலங்க அப்படின்னு நினச்சிட்டேன். அது இன்னும் தெரியல, உங்களை கூட்டினது நான் கொடுக்குறேன். உண்மையில தான் சொல்கிறேன், தனுசு சாரை பார்க்குற மாதிரி இருந்து எனக்கு எது சார் தான் தேடி வரீங்களே. அங்கே கடை போட்டுங்கிறனால அங்கேயே ஒரு 2-3 தகவல் வந்துட்டாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சார் வந்து காரில் வந்து கூப்பிட்டார், ஒரு தகவல் வந்து நடிமா அப்படின்னு. நம்ம முடியல சார் அப்படின்ட்டு அதில் போகிறது பெருசு இல்லை சார். ஏதோ ஒன்று நம்ம வந்து அதே ஞாபகமாகவே இருக்கிறது. நேற்று சொன்ன அதுலேருந்து ஒரு மனப்பாடமாக நான் சொன்ன டைலாக் வேணும் நான் இது தான். ஆனால் இதுதான் முக்கியமான டைலாக். அதில் சந்திரா ஆயுதரும்மா நீ அழுவாத இருக்கக்கூடாது, ஆயுது தான் ஆகணும்னு தான். ஆண்ட்ரியா இருக்காங்களே, ஆண்ட்ரியா கூட பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்க எதுவும் உங்கள்ட்ட சொன்னாங்களா நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க? நடிக்கிறேன். எனக்கு வந்து மேக்கப் போட வந்தாங்க. ஆ, அப்போ அவங்கள வந்து மேக்கப்லாம் அவங்களுக்கு போடாதீங்க ஆண்ட்ரியா. அவங்க ஆமாம் ஆண்ட்ரியா அவங்களுக்கு அப்படி அவங்க போட்டாவே எடுத்துக்கணும். எங்கள் பேத்தி செல்ல இருக்குது. சரி சரி. அவங்களுக்கு அதை எந்த விஷமும் போடாதான், அவங்கள அப்படியே சாமியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படியே விட்டுருங்கோ அப்படின்ச்சு. அப்புறம் வந்து இந்த சாப்பாடுலாம் கூட நம்மளுக்கு வேறு மாதிரி கொடுக்கறதுக்கு அங்கே தட்டு வச்சுக்கலாம் பண்ணோன்னு சொன்னாங்க. எதுவும் கிடையாது. எங்களும் அவங்களுக்கும் எது எதுவும் சொன்னாங்க, அசன்டோ என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல. அவங்களும் நம்மள மாதிரி தான். இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா சினிமா நடிக்கிற மாதிரி இல்லை. அவங்கள இப்போ கூப்பிட்டுக்கிறனா அவங்களும் ஒரு இது தான் அப்படின்னு எங்களை மாதிரியே அவங்க கூடவே எனக்கு எல்லாமே செய்தாங்க சார். எந்த ஒரு இதுவும் மாற்றமாக கிடையாது. ரொம்ப ஆனால் தங்கமான மனுஷங்க. எனக்கு தான் போக முடியல. இதில் ரெண்டாவதுல நீ வந்து தான் ஆகணுமா, அதில் வந்து அஞ்சலின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமாம் அஞ்சலி. இது என் பேர் வந்து குள்ளப்பட்டு சாமிராமன் தான். அது கேட்டாலுமே இப்போ கருத்து இம்மத்தோடலாம் வட சென்னம்மான்னா வரைஞ்சு தான் காட்டுது. நம்ம குழந்தை கூட சொல்லுது.
அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதில் நல்லா எந்த ஒரு இதுவும் குறையும் கிடையாது, நல்லா அன்பாக பார்த்துக்கினாங்க எல்லாமே. நம்ம ஏரியா மக்களில் வந்து படம் நடிச்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்களா, நல்லா நடிச்சிருக்கீங்க அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க? டெய்லியும் ஒரு ஒருத்தர்கிட்ட பதில் சொல்லதான் சரியாகுது இல்லை, ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட நான் சொல்ல. ஆமாம், ஒருத்தருனாச்சா எந்தெந்த ஊர்லேருந்தே வருவாங்க, சூப்பராக நடிச்சுக்கிற டராராக இருக்கிற ஒரு ஐட்டங்காரு மாதிரி. என்ன அந்த மாதிரி உனக்கு எப்படி இந்த மாதிரி நீ சாமி தானே ஆடுற எப்படின்னு எல்லா ஊர்லேயும் அந்த இப்போ கூட கோயிலுக்கு போன மாதிரி யார் பாரு போட்டா யார் பாரு இது எந்த குறை இல்லாதையும் அந்த சக்தியில் நான் நடிச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லாமே நல்ல மாதிரில தான் நடக்கும், எந்த குறையும் இல்லை. இப்போ அந்த படம் பார்த்துட்டு வேற யாராச்சும் வந்து உங்களை நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா, அந்த நாடகம் இல்லாட்டி படங்கள் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க? தனராசின்னு ஒரு படம் போய்க்கிறேன், கல்யாண அருள்வா கொடுக்கும், அது வந்து ஒரு மட்டண்ட கோயில் மாதிரி தனராசி. ஆமாம், தனராசி அது அந்த சார் பேர் எனக்கு தெரியல ஒன்று. அதோட சின்ன தம்பி நாடகம் செத்த ஆவி மாதிரி என்னை சுற்றி எல்லாம் இருப்பாங்க, நான் ஒண்டி மட்டும். அவரே என்னை கேட்டார், டைலாக் சொல்லுவேன் நீ சாமியரம்மா மாதிரி இருக்கிறன்னு சொல்லுவேன். ஆனால் அது சொல்கிறது எனக்கே தெரியல எப்படி தான் நான் சொன்னேன்னு. அந்த நான் சொன்னது ரொம்ப கஷ்டம், சத்தவங்க வந்து நம்ம ஆவி மாதிரி பேசணும்னா ரொம்ப கஷ்டம்தான். அந்த மாதிரி அது சொன்னேன். அதோட ஹீரோக்கு வந்து பீச்சில் ஜோசியம் பார்த்தேன், கை பிடிச்சி ஜோசியம், அவர் கால் ஒன்றிருக்கோம், அது வந்து அவருக்கு ஜோசியம் பார்த்து சொல்லுவேன். இப்போ நடித்து நம்ம நம்மளை பற்றி நிறைய பேர் மக்கள் பேசுகிறாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நடிக்கலாம் அப்படி மாதிரி தோணியிருக்கா? நீ ஏன்னா வந்து எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது சார். இப்போ நீங்கள் வந்து அதான் சொன்னேன், இப்போ 2-3 பேர் என்ன மாதிரி கூப்பிட்டாங்க, எனக்கு போக தோணல. இப்போ நீங்கள் வந்து நேற்று சொன்னீங்க சரன்னு அது பண்ணேன். இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டா இந்த ஒரு பிள்ளை தான் இங்கே பார்க்கணும், அதோட 4 பேர் வர்றாங்கன்னா அருள் வாக்கு கொடுப்பேன், ஒரு உடம்பு சரினா ஒரு கழுப்பு வரலாம் செய்வேன். நம்மளை நம்பி வர்றாங்கல்ல சார், நம்ம எப்படி வந்துட முடியும் சொல்லு. நேற்று கூட 4 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு உயிரை காப்பாற்றணும்னு தான் நம்மளை வச்சுக்கிறாங்க, அந்த இதுக்கு தான் சார் நான் போவதுக்கிறேன். இல்லைலாம் இன்னைக்கு கூட நான் கணேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணாலுமே போச்சு, எனக்கு ஷூட்டிங்கு போகிறதுக்கு. இவங்களை விட்டுட்டு நம்ம போக முடியாது, இவங்களுக்கு எந்த காலையில் வழுக்கு ஏற்றுறோம் சாமி கும்பிட்றோம் எல்லாம் செய்யணும். வெள்ளிக்கம்பு செவ்வாய்க்கம்பா கண்டிப்பாக வருவாங்க, மந்திரிக்கத்துன்னு வருவாங்க. அந்த மாதிரி தான் தனுசுகம் மந்திரிச்சுக்கிறேன். ரெண்டாவது இதுல வருதா என்னன்னு பாக்கணும். எனக்கும் ரொம்ப அவலாகுது, அது மந்திரிச்சு கட்டணும் பாக்கலாம். நம்ம எப்படி அதுல குடுத்துக்கிறோம், அது உண்மையிலே வேற சாமி வந்துச்சுடா, அந்த கேமரால வெற்றி மறந்து வெளியே போயிட்டு வரோம். சார் நான் நடிக்கல நம்பாரு, சாமியம்மா என்ன 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 சாமி தானே, அந்த அன்புன்றவருக்கு தெரியும் அந்த கம்பல் போட்டு அன்பு, அவங்க அம்மாவுக்கு அந்த சாமி இருக்குறா பொழுது. அப்போ அது உடனே வந்து நாக்கில் குங்குலாம் வச்சு சரி பண்ணிட்டு மறுபடியும் அந்த இதை பண்ணேன். அந்த தாய்த்த மாதிரி உத்தராட்சி பட்டெல்லாம் போட்டு உடனே சரியாயிடும் உடம்பு, எழுந்துக்கும் அந்த பையன். ஓகே, அது இன்னும் நல்லா இருக்கும் அந்த அது சீனும். சரி சரி, நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி வந்து நான் நிறையா வந்து குறி சொல்லுவேன், வேற என்னென்ன மாதிரியான இங்கே ஆட்கள் வராங்கம்மா, நீங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு சொல்கிறீங்க? அது சாமி வந்து சொல்லுது, எனக்கு சாமி வந்து தான் எனக்கு தெரியாது, வந்து சொல்லி உனக்கு உடம்பு சரியில்லையா இப்போ இந்த மாதிரி பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு முடிக்கவர் போடணும், ஒரு தாயத்தை போடணும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி இருக்குதான்னு சொன்னாதான். இப்போ இதுக்கு உக்காந்து நான் அது ஒரு பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டு அது கொண்டாந்துட்டு ஒரு தாயத்தை கதை கயிறு கட்டணும், வேற ஒன்று சாமி சொல்ற. நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நான் பேட்டி கொடுறேன், அது வந்து சாமி வந்து சொல்கிறது எனக்கு தெரியாது, இவன் சொன்னால் தான் எனக்கு. ஓ, நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பூக்கடை வச்சுருக்கீங்க, அது ஒன்று தான் வந்து நீங்கள் இதாகவே பார்த்துக்குறீங்களா? குடும்பத்தில் வந்து வருமானத்துக்கு என்னமாக இருக்கு? அதுதான், அதுவும் இந்த சாமி வருமானம் தான், வேற ஒன்றும் இல்லை. அங்கே தான் அது வந்து நான் அப்போதுலேருந்து போட்ட கடை, மார்க்கெட்லேருந்து போட்டு அப்போதுலேருந்து நான் வந்து அந்த கடை போட்டது. அதனால அது எத்தனை வருஷமாக கடை போட்டுருக்கேன்? கடை போட்டது வந்து எனக்கு ஒரு 36 வருஷத்துக்கு மேலே 40 கூட இருக்கும். ஆனால் நான் அங்கே மார்க்கெட்டில் போட்டிருந்தேன், அந்த கடையை விட்டு ஆயிடுச்சு 27-28 வருஷத்துக்கு. அதோடு இங்கே வந்து அந்த இந்த பூ கடை மட்டும் விடாத போட்டுங்க, ஏன்னா பூ இவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. ஆமாம், அதனால் அது மட்டும் விடாத போட்டுங்க. இப்போ உங்கள் பசங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு 4 பசங்க இருக்குது, 4 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்குவாங்க? நம்ம இதுவும் நம்ம தானே பார்த்துக்கணும். என்ன பண்ணுறாங்க பசங்களை? என்ன பசங்க வேலைக்கு தான் போதுங்க, ஒரு 2 பசங்க கபாலீஸ்வரம் கோயிலில் பிறக்கிற வேலை, ஒரு பையன் வந்து என்ன மாதிரியே சாமியார், இன்னொரு பையன் வந்து இந்த ஓனர்ஸில் வேலை செய்கிறோம். சரி சரி, எல்லாருக்கும் ஆனால் குழந்தை குட்டி ஆயிடுச்சு, அவங்களாம் நம்ம எதுவும் தொல்லை பண்ண முடியாது. நம்ம உடம்பு இருக்கிற வேலையும் சத்துக்கிற வேலையும் ஓய்ச்சி சாப்பிடணும், அம்மாவோட சக்தி இருக்குது. அதே மாதிரி தான் அது இல்லைன்னா நம்ம வந்து இதுக்கு போகலாம் ஷூட்டிங். நான் நம்ம இப்போ வரணிட்டு அது போவது விஷால் வந்து இன்னைக்கு ஃபோன் பண்ணார், விஷால் நடிகர், நடிகர் ஆமாம் சிவன், இது மாதிரி இப்போ ஒரு படம் தரோம்.
அதுவும் சொன்னார், இந்த வந்து நீ சிவன் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னார். எனக்கும் ஒரு ஆர்வம் சாமி ஆச்சே. ஆனால் எனக்கு அன்னைக்கு என்ற பத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லை, சுகரு. ஆனால் நான் சொன்னேன், சார் எனக்கு உடம்பு இப்படி இருக்குது, சரியாயிட்டா 3 மணிக்குள்ளே நானே ஃபோன் பண்ணுறேன், அந்த 3 மணிக்குள்ளே எனக்கு உடம்பு சரியாயிட்டா நான் ஃபோன் பண்ணோடனே நீங்கள் வண்டி அனுப்புங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அன்னைக்கு என்ற பத்தில் நான் ஏந்து போயிடும். எனக்கும் ரொம்ப ஆசை விஷால் சார் அவர் கூட. ஆமாம், நடிக்கணும்னு அவரே ஃபோன் பண்ணி பேசினார். அவரே ஃபோன் பண்ணார். அது யாருன்னா அவங்க தான் கொடுப்பாங்க, வெட்டிப்பாரு சார், அந்த கணேஷ் சார் இருக்கிற அவர் தான் கொடுப்பார். அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க நம்பர்லாம் என் கையில் ஃபுல்லாக இருக்குது. அப்படி? ஆமாம். இப்போ நாளைக்கே நான் போகணுன்னா எனக்கு அந்த இந்த இதுன்னு இல்லை, வேற எதுன்னா கூட வெட்டிப்பாரை மாற்றி போடுவார். அவ்வளோ ஒரு இது. ரொம்ப படம் முடிச்சுட்டு 6 வருஷம் ஆச்சுல, 6 வருஷத்துல எப்படி இன்னைக்கா இடையில ஃபோன் பேசியிருக்கிறாரா? நான் போகல சார். நீங்கள் அவங்க அவர் போட்டு நான் சொல்லிட்டு வந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை எனக்கு ரொம்ப பாராட்டாக பேசினார். படம் நான் தேடி போகல, உனக்கு என்னாவோ சமயமா நீ என்னை தேடி வா. நான் வந்து அதை போகல, வட பயணிக்கா போவோம். போனோடனே அதுக்கு அண்ணன் என்ன இடம்? வடபழனிலேருந்து வளசரவாக்கம். ஆ, வளசரவாக்கம் அங்கே தான் அவர் ஆஃபீஸும், அங்கே தான். அங்கே போயிட்டு தான் நாங்கள் அப்படி போகணும். நடித்ததுக்கப்புறம் தியேட்டருக்கு போனீங்களா? ஏன் படம் தான் பார்த்தேன். இங்கே இங்கே தியேட்டரில் போய் பார்த்தீங்க? நானும் நெட்ஸ்தான், நம்மளாம் நெட்ஸ்தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது தியேட்டருக்கு. அவ மக்களோட உட்காந்து பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. மக்களும் என்ன நல்லா பார்த்தது, நானே என் படத்தை பார்த்து நல்லா சொல்லிக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ ஒரு இதாக நினச்சிக்கிறேன். இப்படி இப்படி சொல்ல மாட்டோம், வராது, ஒரு பயம். இப்போ எவ்வளோ நீங்கள் வெளில இருக்கிறீங்க, ஒரு ஜாலியாக பேசுகிறேன், இல்லை அம்மா தான் அந்த தைரியம் கொடுத்துக்கிறாரா எனக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த ஜனத்துங்களை பார்த்தோன்னே ஒரு பயம், என்ன சொல்லுவாங்க, என்ன இது பண்ணுவாங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி தாங்கி கொடுக்க சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நான் யோசனை பண்ணி பயந்துகிட்டு தான் நிற்பேன். ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு வந்தது அது எல்லாமே எனக்கு அந்த படத்தில் பார்த்த பிறகு தான். இப்போவும் அந்த படம் இங்கே ஒன்னெல்லாம் போடுறாங்க, டெய்லியெல்லாம் போடுறாங்க, ஆனால் நான் அங்கே வந்துடுறப்ப தான் போடுறாங்க. அப்படியா? நாங்கள் உட்காந்துருப்போம், நான் உன் படம் அங்கே ஓடுது, நீ நான் இங்கே உட்காந்துக்கிறோன்னு வாங்க. எல்லாமே அது நல்ல ஒரு அது ஒரு அது அதிர்ஷ்டம் பாருங்கம்மா. இவ்வளோ நேரம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.